friends, welcome to our channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து லெக் ஓப்பன் எக்ஸசைஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி என்னென்ன வீடியோஸ் போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் இல்லாதவங்களுக்கு அண்ட் செஸ்ட் இல்லாதவங்களுக்கு, தென் வந்து லாங் ஜம்ப் வரவில்லை அப்படின்றவங்களுக்காக ஜம்பிங் ஒர்க் அவுட், தென் வந்து ரோப் ஏற முடியாதவங்களுக்கு ரோப் ஏறதுக்கு எப்படி வீடியோ, அது மாதிரி நல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். இப்போ வந்து லெக் ஓப்பன் எக்ஸசைஸ் பண்ணுறோம். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் போகும்போது நீங்கள் கால் லெக் ஓப்பன் பண்ணுறதுக்கு அண்ட் ரன்னிங் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து லாங் ஸ்டெப் போகிறதுக்காக வந்து இந்த லெக் ஓப்பன் எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கரெக்டாக பாருங்கள், ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமிங் வீடியோஸும் வந்து கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும். அண்ட் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் அண்ட் லேப் அசிஸ்டன்ட் எக்ஸாம்லாம் வரப்போது அக்கா நோட்டிஃபிகேஷன் நிறைய வந்திருக்கு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம். அப்படி இல்லாமல் வந்து இப்போ நீங்கள் வந்து லாங் ஜம்ப் இது மாதிரி ஒர்க் அவுட் பண்ணும்போது லெக் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஒன்ஸ் வந்து ஒன்ஸ் டைம் பண்ணுறேன் எப்படி பண்ணுன்னு பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெக் பண்ணும்போது ஸ்டெப் பண்ணுங்கள், தென் வந்து எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு செட் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணி பண்ணுங்க நண்பா. நெக்ஸ்ட் வந்து இப்படி பேரலாக வச்சுட்டு இப்படி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்கள் பின்னாடி டோ இப்படி குடிச்சிட்டு இப்படி மடக்கிட்டு இருந்தீங்க. இதுக்கப்புறம் முன்னாடி ஒருத்தர் தொடர்ற மாதிரி கால் பின்னாடி ஸ்லோ ஜம்ப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் வந்து லெக் ஓப்பன், திருப்பி அகைன் ஸ்லோ ஜம்ப், ஃப்ரண்ட் அண்ட் பேக் அகைன் ஸ்லோ ஜம்ப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் பேக் சைட், பேக் சைட் ஜம்ப் பண்ணுங்க, திருப்பி அகைன் ஸ்லோ ஜம்ப் பண்ணுங்க அகைன் சிங்கிள் லெக்ல, டபுள் லெக் ஸ்லோ ஜம்ப், திருப்பி லெக் சேஞ்ச் பண்ணிட்டு இதில் இப்படி பண்ணுங்க, தென் ஸ்லோ ஜம்ப் பண்ணுங்க அகைன், தென் பார்த்தீங்கன்னா இது லெக் ஓப்பன் தான் லாஸ்டாக. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. திருப்பி அகைன் ஸ்லோ ஜம்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து கால் முன்னாடி தர்ற மாதிரி ஜம்பிங்ல தான் பண்ணோம், கால் மடங்க கூடாது.
லெக் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகணும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் லெக் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும் நண்பா. லாங் ஜம்ப் பண்ணுறதுக்கும் வந்து லாக் இப்படி லெக் இப்படி தூக்கி போகிறது நல்லாயிருக்கும். ரன்னிங் போடுறப்பவும் கிரைண்டிங் பண்ணுறது நல்லாயிருக்கும் நண்பா. நெக்ஸ்ட் வந்து ஸ்பிட் வாக்கு பாஸ் நண்பா. இது ஃபைனல் ஒர்க் அவுட் லெக் ஓப்பனில் இது வரை என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து லெக்கு வந்து புஷ்அப் பொசிஷனில் வந்து நாலு ஷேப் பண்ணியிருக்கோம். இன்னர் அவுட்டர் இருக்கிற மாதிரி நாலு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் லெக் ஓப்பனில் வந்து ரெண்டு செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனல் அண்ட் ஸ்பிட் வாக் வந்து நிறையா வந்து ஒர்க் அவுட் பண்ணி வந்து ஃபைனல் இது பண்ணாதீங்க. இதே ரெகுலராக ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம லாஸ்ட்டாக ஸ்பிட் வாக் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னு நண்பா. கமிங் வீடியோஸ் பாருங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கம்மா. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை பை.